வாழ்வில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். ஜார்க்கண்ட் முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரன் சுரங்க முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட நிலையில் புதிய முதல்வராக சாம்பாய் சோரன் இன்று பதவியேற்கிறார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எம்எல்ஏக்கள் பாஜக வளர்ச்சி போடுமா அப்படிங்கிற அச்சத்தோடையே சாம்பாய் சோரன் புதிய முதல்வராக பதவியேற்க போறாருன்னு சொல்லப்படுது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சுரங்க முறைகேடு விவகாரத்தில் சிபிஐ வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்துச்சு. இந்த வழக்கில் அமலாக்கத்துறையும் இணைஞ்சுக்கிட்டாங்க. முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரனை விசாரணைக்காக பலமுறை அழைத்து சம்மன் அனுப்பிச்சு அமலாக்கத்துறை. கடந்த மாதம் 20ஆம் தேதி மட்டும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகி இருந்தாரு ஹேமந்த் சோரன். அதை தொடர்ந்து நேற்று முன்தினம் ஹேமந்த் சோரன் கிட்ட ராஞ்சியில அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடத்தினாங்க. பின்னர் ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறை அதிகாரிகளால கைது செய்யப்பட்டார். இதனால தன்னுடைய முதல்வர் பதவியை ஹேமந்த் சோரன் ராஜினாமா செஞ்சாரு. இதையடுத்து உடனடியா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இணைந்து சாம்பாய் சோரனை புதிய முதல்வரா பதவியேற்க அழைக்கணும்னு ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கிட்ட கடிதம் கொடுத்தாங்க. ஆனா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் இது தொடர்பா உடனே முடிவெடுக்காதது பெரும் சர்ச்சையா விடுச்சது. இந்த நிலையில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை நேரில் சந்திச்சு தமக்கு ஆதரவு தரும் எம்எல்ஏக்களோட கடிதங்களையும் வீடியோ பதிவுகளையும் கொடுத்து ஆட்சி அமைக்க முறைப்படி உரிமை கோரினாரு சாம்பாய் சோரன். அப்பவும் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் எந்த முடிவும் எடுக்க இழுத்தடிச்சாரு. இதனால ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பாஜக வளர்ச்சி போட்டு புதிய ஆட்சி அமைக்குமோ அப்படிங்கிற அச்சம் எழுந்தது. இதனால ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்துக்கு அழைச்சிட்டு போக ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஆனா மோசமான வானிலை காரணமா விமானம் புறப்படல. இதையடுத்து எம்எல்ஏக்கள் ஹைதராபாத் பயணம் ரத்து செய்யப்பட்டது. இந்த பரபரப்புக்கு நடுவுல நேற்று நள்ளிரவு சாம்பாய் சோரனை முதல்வரா பதவியேற்க வருமாறு ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் அழைப்பு விடுத்திருக்காரு. இதை தொடர்ந்து இன்று ஜார்க்கண்ட் மாநில புதிய முதல்வரா சாம்பாய் சோரன் பதவியேற்க இருக்காரு. அதே நேரத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பாஜக விலை பேசுமோ அப்படிங்கிற அச்சமும் இன்னும் அங்க தொடர்றதா சொல்லப்படுது. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.